நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய சுக்கிரனினுடைய சுபத்துவத்தை தொடர்ந்து சுக்கிரனின் அதிக பாவத்துவம், படிநிலை பாவத்துவ அமைப்புகளை பற்றி இப்போது சுக்கிரனை பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இயற்கை சுபகிரகங்களான குருவும் சுக்கிரனும் எந்த ஜாதகத்திலும் கெடுவது நல்லதல்ல, பலவீனமாகிறது நல்லதில்லை, பாபத்துவம் அடைவது நிச்சயமாக நல்லதல்ல. இந்த அமைப்புகளில் சுக்கிரனை பொதுவாக எந்த சனி செவ்வாய் ராகு இதில் என்ன ஒன்றுனா, சனியும் சுக்கிரனும் நண்பர்கள், நண்பர்களாக இருந்தாலும் கூட சனி இருள் கிரகம் என்பதால் அவர் வந்து சுக்கிரனோடு இணையக்கூடாது. பொதுவாகவே ஒரு கிரகத்தின் நீச்சம் என்பது பாபத்துவம் தான். ஒரு கிரகம் நட்பு நிலைமைக்கு கீழே இறங்கிவிட்டார், சுக்கிரன் பாவத்துவம் அடைவது நல்லதல்ல. சுக்கிரனுடைய மிக முக்கியமான அமைப்பு காமம். பெண்கள் பெண்ணுக்கு ஆண், ஆணுக்கு பெண், ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் காமத்தின் அதிக அமைப்பில் அறிமுகப்படுத்துபவர் சுக்கிரன். இந்த உலகம், இந்த உலகின் மிக முக்கிய ஒரு அமைப்பான சந்ததி விருத்தி சுக்கிரனின் காமத்தின் அடிப்படையில் அமைகிறது. ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் பிறந்தது உண்மையை சொல்ல போனால் வேலை செய்வதற்கோ, வேறு ஏதேனும் ஒன்றை சாதிப்பதற்கோ, தலைவராவதற்கோ, கலைஞராவதற்கோ, எந்த ஒரு அமைப்பிலையும் ஒரு தொழில் செய்கிறதுக்கோ, வேலை செய்கிறதுக்கோ, சாதிக்கிறதுக்கோ நீங்கள் பிறக்கலை. நம்முடைய மதங்கள் உண்மையை சொல்ல போனால், விஞ்ஞான ரீதியாகவும் பார்க்க போனால், ஒரு மனிதன் பிறந்தது இந்த வம்ச விருத்திக்கு அடிப்படையான செயல் காமம். காமத்தின் அடிப்படையில் தான் வம்ச விருத்தி நடைகிறது. சந்தான பாக்கியம், புத்திர பாக்கியம் கிடைக்கிறது. ஆகவே இந்த புத்திர பாக்கியத்திற்கு அடிப்படையானவர், அந்த புத்திர பாக்கியத்தை தூண்டக்கூடிய காமத்தை தருபவர் சுக்கிரன். ஆகவே வாழ்க்கையில் இதைத்தான் நான் வந்து சுக்கிரனுடைய சூட்சுமங்கள்லாம் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன். என்னை பற்றி நானே பெருமையாகவும் சொல்லக்கூடாது. சில விஷயங்கள்லாம் வந்து என்னுடைய ஆழமான ஒரு இதான அமைப்பில் என்னுடைய சிற்றறிவுக்கு பரம்பொருள் கொடுத்த சில விஷயங்கள். எனக்கு பரம்பொருள் நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லக்கூடாது, பரம்பொருள் எனக்கு தெரிய அனுமதித்தது. சில நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். அதாவது ஜோதிடத்திற்குள்ளே நீங்கள் ஆழமாக போகும்போது அதனுடைய இன்னொரு டைமென்ஷன், இன்னொரு கோணம் தெரியும் என்பது ஒரு பெரிய, எந்த ஒரு விஷயமா இருக்கட்டுமே, எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், டெப்த்தாக எந்த அளவுக்கு நீங்கள் யோசித்து கொண்டே இருக்கிறீர்களோ அப்போது சில விஷயங்கள் உங்களுக்கு பரம்பொருளால் அருளப்படும். அது பிரபஞ்சம் தருதுன்னு சொன்னாலும் சரி, பரம்பொருள் கொடுக்குதுன்னு சொன்னாலும் சரி, அந்த அமைப்பில் சில விஷயங்கள்லாம் நான் சுக்கிரனை பற்றி உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமா என்கின்ற நூலில் எழுதியிருக்கிறேன், அதெல்லாம் படித்து பாருங்கள். அதாவது 12 லக்னங்களுக்கும் கேந்திரங்களில் உச்சமாகின்ற, ஆட்சியாகின்ற ஒரே கிரகம் சுக்கிரன். 12 லக்னங்களுக்கும் கேந்திரங்களில் ஆட்சி மற்றும் உச்சமாகின்ற ஒரே கிரகம் சுக்கிரன். இந்த சுக்கிரனுடைய தனித்தன்மை இது, சுக்கிரனுடைய மிகப்பெரிய ஒரு தனித்தன்மை இது. ஆகவே இந்த அமைப்பின்படி இதே போன்ற கன்னி சுக்கிரன், சுக்கிரன் கன்னியில் நீச்சமடைந்திருக்கிறார். சனி செவ்வாய் ராகுவோடு இணைந்து கூடுதலாக சந்திரனோடும் இணைந்திருக்கிறார். அந்த சந்திரன் பக்கத்தில் சூரியனை போட்டிருக்கிறேன். ஏன் சூரியனை போட்டிருக்கிறேன், சூரியன் அங்கேயே கூட இருக்கலாம் அல்லது அருகில் இருக்கலாம். இந்த சந்திரன் அமாவாசை சந்திரன். ஒரு ஜாதகத்தில் அமாவாசை சந்திரன் இருந்தால் இரண்டு சனிக்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா. இப்போ இந்த இரண்டாவது கட்டத்தில் தெரிகிறது மிக மிக மோசமான ஒரு பாவத்துவம். அதாவது அமாவாசையை நெருங்கி கொண்டிருக்கும் அல்லது அமாவாசையிலேயே இருக்கின்ற சந்திரனோடும், அவருடைய நண்பராக இருந்தாலும் இருள் கிரகமான பாவத்துவமான சனியோடும், செவ்வாயோடும், ராகுவோடும் இணைந்திருக்கிறார். ஆக இந்த அமைப்பில்